எங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு தெரியப்படுத்துவதற்காக இங்கே நாங்கள் பெரிய ஒரு கோரிக்கையோடு வந்திருக்கின்றோம். இந்த பாரம்பரிய மருத்துவம் என்பது கல் தோண்டி மண் தோண்டா காலத்து முன்தோன்றிய ஒரு பெரிய சிறப்பு உண்டு. அந்த காலத்திலே அரசர்களுக்கு மருத்துவம் செய்ததே நம்முடைய பாரம்பரிய மருத்துவர்கள் தான். அது காலப்போக்கிலே அது மாறி இன்றைய காலத்திலே விஞ்ஞானத்தினுடைய துணையிலே விஞ்ஞானத்தின் உச்சக்கட்டமாக வந்துவிட்டது. நாம் அதை வரவேற்கிறோம். விஞ்ஞானமும் தேவை. ஆனால் இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவர்கள் நசுக்கப்படுவதை நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. பிளேட்லெட் கூடிவிட்டது என்று சொன்னால் மற்ற துறைகளிலே சித்த மருத்துவத்திற்கு அவர்களை அனுப்புகிறார்கள். ஆனால் பாரம்பரிய மருத்துவத்திலே 3 நாள், 4 நாள், 5 நாளில் நாங்கள் கசாயம் வைத்து கொடுத்தால் அந்த பிளேட்லெட் அதிகமாக கூடிவிடும். கொடிய நோய்களுக்கெல்லாம் மிக எளிமையான மருத்துவம் இந்த பாரம்பரிய மருத்துவத்திலே இருக்கின்றது. அரசாங்கத்திலே என்ன கோரிக்கையாக கேட்கிறோம் என்றால், எங்களுக்கு தனியாக பாரம்பரிய மருத்துவர்களுக்கு என்று ஒரு கவுன்சில் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பாரம்பரிய மருத்துவ சுமார் 100,000 குடும்பங்களுக்கு மேலாக நாங்கள் இன்றைக்கு கேலி, கிண்டல், வறுமை, இதைவிட ஒரு பெரிய படி மேலே போனால் 100,000 பேரையும் போலி டாக்டர்கள் என்று இன்றைக்கு முத்திரை குத்தி கொண்டு வருகின்றார்கள். நாங்களெல்லாம் வேதனையோடு இதை அரசுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். போலி எங்கே உருவாகிறது என்றால், இன்றைக்கு ஆங்கில மருத்துவத்திலே வைத்தியம் செய்து கொண்டு அங்கே இருக்கிற கமௌண்டவர்கள், அங்கே இருக்கின்ற நர்ஸுகள் கொண்டு தனியாக ஒரு வைத்தியசாலை துவக்குகிறது தான், படிப்பு இல்லாமல் அந்த அனுபவத்தை வைத்து செய்கிறது தான் போலி. இதிலே நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டு போனால், இன்றைய தினம் இருக்கின்ற அரசாங்கம் முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆர்டரை இஷ்யூடு பண்ணியிருக்கிறார்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள். இதை நாங்கள் இங்கே சொல்லியே ஆக வேண்டும். இன்று முதல் பாரம்பரிய மருத்துவம் என்று யார் சொன்னாலும் அவர்கள் சட்டப்படி குற்றவாளிகள் என்று சொல்லி எங்களையெல்லாம் கயிறை போட்டு இருக்கிற அளவுக்கு இறுக்கி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கேட்கிறதெல்லாம் பாரம்பரிய மருத்துவத்திற்கு பதிவுக்கு லேட்டானால் கூட அதுவரைக்கும் பாரம்பரிய மருத்துவர்களை யாரும் கைது செய்யக்கூடாது, பாரம்பரிய மருத்துவம் செய்கிறவர்களை யாதொன்றும் செய்யக்கூடாது என்று எங்களுக்கு அரசு ஒரு ஜீவோ போட வேண்டும் என்பதுதான் நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய வாழ்வா சாவா என்பதை அரசாங்கம்தான் நிர்ணயிக்க வேண்டும். ரசாயன மருந்துகளினால் நிறைய கேடுகள். உணவே மருந்து, மருந்தே உணவு, இதுதான் இந்த பாரம்பரியத்தை விட உயர்ந்த கோட்பாடு. இன்றைக்கி சோரியாசிஸு, கிட்னி ஃபெயிலியரு, கேன்சர் போன்ற கொடிய நோய்களுக்கு மிக எளிமையான ஒரு மாத கோர்ஸு, 2 மாத கோர்ஸு, 3 மாத கோர்ஸுக்குள்ளே சரி செய்கிற இந்த பாரம்பரிய மருத்துவர்களை இன்றைக்கு அடியோடு வெறுக்க நினைக்கிற சிலர், அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு சிலர், அவர்கள் செய்கிற தப்புனாலே இன்றைக்கு நாங்களெல்லாம் தெருவுக்கு வந்து போராட வேண்டிய காலகட்டாயம் வந்தாச்சு. எங்களுக்கு இந்த கோரிக்கையை அரசாங்கம் உடனடியாக தனி பாரம்பரிய மருத்துவ கவுன்சில் அமைத்து அதிலே எங்களுக்கு விளக்கேற்றாவிட்டால் நாங்கள் சாலைக்கு வந்து குடும்பத்தோடு போராட்டம் செய்வோம் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை மிக்க தெளிவாக அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.